ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், மற்ற வகையான வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் நான் 1/2 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 50% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுபடுற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கத்திரிக்காய் குழஞ்சி போகாமல் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெந்து வரும். இந்த மாதிரி பரப்பிட்டு இது ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் குறைவான டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.